ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்னமெண்டல் ஃபிஷஸ்ன்னு சொல்கிற அந்த வண்ண மீன்கள் வளர்ப்பு பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் மேக்ஸிமம் வச்சுருக்க எல்லாமே லைவ் பீரர்ஸ், அதாவது முட்டையிடாமல் டைரெக்டாக குட்டியாக போடுற மீன் வெரைட்டி. அதில் வந்து நான் கப்பீஸ் அப்புறம் மாலிஸ் அப்படி வச்சுருக்கேன். அது எங்கிட்ட இருக்க எல்லாமே நான் ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணி வளர்க்குற மீன்கள். இது வந்து நான் அதிகமாக விற்கிறதில்ல, என்னோடய ஓன் யூஸ்க்காக வச்சுருக்கேன். விற்றாலும் நல்ல லாபம் கிடைக்குது. இது வந்து அளவுக்கு அதிகமாக போனால் தான் நிற்பேன். இது வந்து சிமெண்ட் தொட்டியில் வச்சுருக்கேன். இந்த சிமெண்ட் தொட்டியில் தான் இதுங்க அதிகமாக குட்டி போடுது. அதனால் சிமெண்ட் தொட்டி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா குட்டி போடுறதுக்கு சிமெண்ட் தொட்டியில் வளர்க்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து என்னோடய டிஸ்பிளே டேங்க்கு. இதில் இருக்கிற பிளான்ட்ஸு எல்லாமே வந்து நேச்சுரலானது, எல்லாமே வளரும். அடுத்த வீடியோவில் வந்து நான் அந்த பிளான்ட்ஸ் எப்படி வளர்க்குறது, அது எந்த அளவுக்கு லைட் இன்டென்சிட்டி இருந்தால் எந்த அளவுக்கு க்ரோத் அதிகமாக இருக்கும் அப்படிங்க பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடியில் இருக்கிற மண் வந்து நான் ஆற்று மண் யூஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து சப்ஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஒரு பிளான்ட்டுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஒவ்வொரு பிளான்ட் ஒவ்வொரு மாதிரி மண்ணில் வரும். இந்த பிளான்ட் எல்லாமே ஆற்று மண்ணிலே நல்லா வளருது. மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களை பற்றி பார்க்குறக்கும் தெரிஞ்சுக்கிறக்கும் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றின வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோஸை வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து அந்த பிளான்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.